அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய குரல் 4வது அதிகாரமாகிய அரண் வலியுறுத்தலில் இருக்கக்கூடிய 5வது குரல். அழுக்காறு, அவா, பெகிழி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்ற தரம். மீண்டும் சொல்கிறேன், அழுக்காறு, அவா, பெகிழி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்ற தரம். யார் ஒருவரிடத்தில் அறம் குடிகொண்டிருக்கும் என்று சொன்னார், எந்த பண்புகள் எல்லாம், எந்த விதமான குணாதிசயங்கள் அற்றவனாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால், அவனிடத்தில் அறம் குடிகொள்ளும் என்றால் பொறாமை ஒருவனுக்கு இருக்கக்கூடாது, ஆசை ஒருவனுக்கு இருக்கக்கூடாது, சினம் ஒருவனுக்கு இருக்கக்கூடாது, ஒருவன் கடும் சொல் பேசுகின்றவனாக இருக்கக்கூடாது. இவையெல்லாம் இல்லாதவனாக யார் இருப்பான் என்று சொன்னால், பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடியவன் இருப்பான். ஆசை எவன் ஒருவனுக்கு இல்லையோ அவன் பொறுமைசாலியாக இருப்பான். பொறுமைசாலி நன்றாக சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான். ஆய்ந்து ஒரு விஷயங்களை முடிவெடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதே போல் பொறாமை, எவன் ஒருவனுக்கு பொறாமை இல்லையோ, அடுத்தவன் இப்படி இருக்கின்றானே, அடுத்தவர்கள் இப்படியெல்லாம் வாழ்கின்றார்களே, அடுத்தவர்கள் இப்படியெல்லாம் படோடோகமாக இருக்கின்றார்களே, நமக்கு அந்த வாழ்க்கை அமையவில்லையே என்கின்ற அந்த பொறாமை எவன் ஒருவனுக்கு இல்லையோ, அவன் அறத்தின் வழி வாழக்கூடிய தகுதியை பெற்றவனாக இருப்பான். அதே போல் ஆசையைப் போல கொடிய நோய் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஆசையே அனைத்து விதமான அழிவுக்கும் காரணம். ஆசை என்பது இந்த உடம்பை தரக்குறைவான நிலைக்கு கொண்டு சென்றுவிடும், மனத்தை தடுமாற வைக்கக்கூடும், மனத்தை அலைபாய வைக்கக்கூடியதாக இந்த ஆசை அமைந்துவிடும். ஆக இந்த ஆசையை தவிர்க்க வேண்டும், பொறாமையை தவிர்க்க வேண்டும், சினம் அற்றவனாக இருக்க வேண்டும், பிறரை பார்த்து கடும் சொல் பேசாதவனாக இருக்க வேண்டும். ஆக இந்த குணங்களெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவன் நிச்சயமாக அறத்தின் வழி செல்லக்கூடிய தகுதியை பெற்றவனாக இருக்கிறான். அறத்தின் வழி செல்லக்கூடிய தகுதியை ஒருவன் பெற்றுவிட்டால், அறம் அவனை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால், எல்லா விதமான இன்பங்களும் எல்லா விதமான நன்மைகளும் அவனுக்கு கிடைத்துவிடும். அவனுக்கு கிடைக்கின்ற போது அவன் ஆத்மா அதிலே நன்மையடைகின்ற போது, அவனுடைய உடம்பு அதிலே நன்மையடைகின்ற போது, அவனுடைய அங்கங்களெல்லாம் அதிலே ஒரு சந்தோஷம் பெறுகின்ற போது, அவனுடைய குடும்பம் சந்தோஷம் பெறும், அவனை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார் சந்தோஷப்படுவார்கள். ஆக அறத்தின் வழி செல்ல வேண்டுமென்றால் 4 தடைகளை உடைக்க வேண்டும். அங்கு 4 தடைகளை வேண்டும் சொன்னால், முதலாவதாக பொறாமை, 2வதாக ஆசை, 3வதாக சினம். இதையெல்லாம் அடக்கி வருகின்ற போது ஒருவன் கடும் சொல்லை நிச்சயமாக பிரயோகிக்க மாட்டான், கடும் சொல் எந்த காரணத்தை கொண்டும் பேச மாட்டான், கடும் சொல் பேசாதிருக்கின்ற தருணத்தில், சினம் கொள்ளாதிருக்கின்ற தருணத்தில், ஆசை படாதிருக்கின்ற தருணத்தில், பொறாமை கொள்ளாமல் இருக்கின்ற தருணத்தில், அறம் அவனை வழிநடத்தி செல்லும். அந்த அறம் அவனை வாழ்க்கையின் ஒரு உச்சமான ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவனுக்கு வழிகோலும். அந்த வாழ்க்கையானது அவனுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், இந்த பூமிக்கே நல்ல பயனை தரக்கூடியதாக அமையும் என்பதுதான் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் இந்த குரலின் வாயிலாக சொல்லக்கூடிய உன்னதமான செய்தியாக இருக்கிறது. இதை கேட்டு நன்மை பெறுங்கள் என் தமிழ் நெஞ்சங்களே. இந்த பொக்கிஷம் உலகத்தில் வேற எங்கும் இல்லை. இந்த மாதிரியான அற்புதமான பொக்கிஷங்கள் வேறு மொழியில் இந்த அளவுக்கு அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று தான் உலகத்தில் வாழ்கின்ற வல்லுநர்கள் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த பொக்கிஷம் பொறாமையற்ற, ஆசையற்ற, கோபமற்ற, கடும் சொல் பேசாத இருக்கக்கூடிய இந்த 4 தடைகளை
உடைத்துவிட்டு அறத்தின் வழி வாழ்வோம், நல்ல வாழ்க்கையை பேணுவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.